ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு வந்து நம்ம வடூர் வடபாதி நடுத்தருவில் செங்குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கைலமுட்டு வகையறா வச்சுருந்த காமாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிறோம். இன்னைக்கு தீபாவளி சிறப்பு, இன்னைக்கு இங்கேயே ஆரம்பிக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம். காளி வாகாளி வாகாளி வரா, காளியோட சேர்த்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்கோ. இதுதான் நடுத்தர் காளி. ஜவர் 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 நடுத்தர் காளி நீ தானே? ஜெய் ஸ்ரீராம். அப்பா ராம 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 ராம. சுக்கிலம் பரதரம் விஷ்ணு சசிதனம் சதுர்பூஜம் பிரசன்னம் தாயே சர்வ விக்னோ பிரசாந்தி கஜானிதம் பூதநாதம் கோபிதம் பாலபத பங்கேஸ்வர விக்னேஸ்வர மட்டநாதம் பஜனை அருமலர் பாதம் பொட்டி அன்பந்த குருவி ஐயா சரியம் பஜனை பாடகர்த்தில் பாதியா பிரிவு பாவாடின் ஐயா சரி என்னை காக்கவா ஸ்ரீராமதூதா போட்டி போட்டி பாலும் தெரிதேனும் பாகம் பருப்பை நான் கலந்தனுக்கு நான் தெரியும் குழந்தை துங்கத்து துணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் முடிந்தா வாக்குண்டா நலமனம்டா மாமலாரா நோக்குண்டா வேணுங்க புக்குண்டு துப்பா திரும்பி தும்பிக்கான் பாதம் தப்பாம சார்வாதமுக்கு ஐந்து கரத்தை நான் அணுகுந்தேன் இந்தியில் விழுந்தனே நந்தி மகந்தனே நந்தி மகந்தனே ஞான குழந்தை புத்தி வித்தாடி போட்டுகின்றேனே ராமா. காலையிலேருந்து இன்னும் ஒரு நிமிஷம் கூட உட்காரல, இப்போ தான் இந்த இடத்துல வந்து உட்காரேன். என்ன பண்ணுறது, பெருமாள் நமக்கு கொடுத்த கொடுப்பன இது. ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டு தான் இருக்கிறேன். எதுக்காக ஓட வைக்காதுன்னு எனக்கும் தெரியல, ஏன் ஓடிக்கிட்டு இருக்கணும்னு எனக்கும் தெரியல. சரி இன்றைக்கி என்ன சரி பார்ப்போம், நாளைக்கு தீபாவளி விடிஞ்சா தீபாவளி. இன்றைக்கி தீபாவளி நிகழ்ச்சியில் என்ன பார்க்கலாம், நரகாசுரன் பார்த்தோம் அது ஒன்று இருக்குது, குபேரனுக்கு பூஜை நாளைக்கு இருக்குது, மகாலட்சுமி பூஜை பண்ணலாம் நாளைக்கு சிறப்பாக பூஜை பண்ணலாம். எல்லோரும் வீட்லேயும் கங்கா நாளைக்கு வெந்நீர் தண்ணீர் வச்சு வீட்டில் எந்த யார் வீட்டிலலாம் வெந்நீர் இருக்குதோ அவங்க வீட்டிலலாம் நேராக கங்காதேவி வந்து அதில் வந்து உட்காந்துருவாங்க. காலையில் அந்த வெந்நீரில் குளித்தோம்னா கங்கையில் குளித்ததுக்கான அனைத்து பலனும் கிடச்சிடும் அந்த இதில். அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இதெல்லாம் செஞ்சாங்கன்னா எல்லாமே நம்மளோட நன்மைக்காக தான். இந்த மாதம் வந்து மலைகள் பெஞ்சு இந்த இட பூமியெல்லாம் குளிர்ந்து அந்த என்ன சொல்கிறதுன்னா இலை சருகு வேறு மர மட்டை எல்லாம் வந்து அழுகி போய் ஒரு பூஞ்சா காலம் அதுலேருந்து உருவாகும். சயின்ஸ் படி பார்த்தா இது அந்த காலத்திலே ஆன்மீக அறிஞர்கள் நம்ம இறைவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம வரக்கூட சந்தேகம் எந்த கெடுதலும் நடக்காமல் இருக்குங்கிறதுக்காக அதுலேருந்து இந்த இருக்கிற எல்லா மழை பெஞ்சு எல்லா இடத்துலையும் ஊறி போய் நொச நொசத்து போய் எல்லாம் பூஞ்சா காலம் பிடிச்சி வரும். பிடிச்சி அதுலேருந்து கிருமி நாசினி கிருமி உருவாகி காற்றுல கலந்துடும். அந்த காற்றுல கலந்துன்னா நம்ம சுவாசத்தில் உள்ளே போகும்போது நுரையீரலை போய் பாதிக்கும். அது நுரையீரலை பாதிச்சுன்னா ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ண முடியாமல் இறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி இருக்குது. உணவு குழாயில் போய் அந்த காலத்தில் உட்காந்துருச்சுன்னா கால்ரா அந்த மாதிரி பல நோய்கள்லாம் அந்த காலத்துலலாம் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி டயத்தில் நிறைய இறந்துருந்துருக்குறாங்க, நிறைய நோய்கள் பரவிந்துருக்கு. அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நம்ம இறைவனும் நமக்கு என்ன பண்ணிட்டுருக்குறாங்க, சரி இந்த மாதிரியெல்லாம் பின்னாடி வர சந்தேகங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு அந்த காலத்திலேயே ஒவ்வொருத்தங்க அது இதுக்கு பிறந்து அதுக்கான நாடகத்தெல்லாம் நடந்திருக்கு. நரகசீதன் நரகாசுரன் வரம் வாங்கினது அந்த வரத்தினால தான் தாயினால் தான் கொல்லப்படணும்னு வர கேட்டது இப்படிலாம் இருந்து, அதாவது தான் பிள்ளையே தானே அழிக்கிறது. இந்த கதையில் எல்லோரும் கதையை மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. இந்த கதையில் நிறைய ரகசியங்கள்லாம் நிறைய, ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாலே சில ரகசியம் இருக்கும். அது ரொம்ப ஆழமாக திங்க் பண்ணி பார்த்தாலும் தெரியும். நரகாசுரன் யார், ஒரு கெட்ட செயல்களை செய்யக்கூடிய ஒருத்தன். அவனும் இந்த பூமாதேவிக்கு, அதாவது இந்த என்ன செய்யுதுன்னா இந்த பூமியிலேருந்து அவன் பூமாதேவிக்கு பிறந்தோன்னு கதையில் அப்போ இந்த பூமியிலேருந்து உருவாகிற ஒரு கெட்ட விஷயந்தான், அதுவே நமக்கு கெடுதலாக மாறுது, அதை இந்த பூமி தாயே தோண்டி அழிக்குது. இதுதான் கதை. இப்போ என்ன அர்த்தம், யாரால் தோண்டிச்சு அவங்களாலே அழிக்கப்படுது, அப்படி தான் இந்த கதை ஓடிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கெட்ட விஷயங்களை நம்ம எப்படியெல்லாம் நம்மளே அழிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சரி அன்னைக்கு அவன் இறந்த தினத்தை நம்ம என்னெல்லாம் பண்ணி கொண்டாடுறோம் அப்படின்னா, இந்த உடம்பு இருக்கு பார்த்தீங்களா அதில் உள்ள செல்கள்லாம் ரொம்ப தோண்டு போய் இந்த மாதத்தில் ரொம்ப இதுன்னு போயிருக்கும் குளிரில்.
அப்போ உற்சாகத்தை ஊட்டுற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய இனிப்பு வகைகள், கார வகைகள் இதெல்லாம் சாப்பிடும்போது புத்துணர்ச்சி வரும். நமக்கு ஒரு விஷயத்த அப்படியே சோர்ந்து இருக்கிறோம், நமக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு விஷயத்த கொண்டாந்து அப்படி வச்சோடனே அப்படியே மனசு அப்படியே பூரிச்சு போயிருது இல்லை. அந்த மாதிரி இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த செல்களை தூண்டி விடுறது, தூண்டி விட்டோம்னா அது ஆக்டிவிட்டாக இருக்கும். ஆக்டிவிட்டாக ஆகும்போது நோய் அவ்வளோ சீக்கிரம் தாக்காது. அதுக்காக தான் வீட்டில் பலகாரம் செஞ்சு சாப்பிட்றது. இன்னொன்று பட்டாசு வெடிக்கிறது. ஏன் நரகாசுரம் அப்படி ஒரு வரம் கேட்டான் அப்படின்னா, எனக்கு இனிப்பு புத்தாடை, நம்ம புத்தாடையெல்லாம் விடும்போது நம்ம மனசு உற்சாகமாக இருக்கும். அதே மாதிரி பழைய துணிகள்லாம் இப்போ போடும்போது பழைய துணிகள்லாம் அந்த ஃபோம்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் திரும்ப நம்ம உடம்புல வைப்ரேட் ஆகி நமக்கு நோயே தான் உருவாக்கும். ஏன்னா அந்த உடம்புலேயே ஆயிரக்கணக்கான ரோமங்கள் இருக்குது. அதனால தான் தினைக்கும் குளிக்கணுங்கிறது. டெய்லி குளிக்கும்போது என்னென்னா, நம்ம எப்படி வெளி உலகத்தில் பல பேர் சாகிறாங்க, பல பேர் பிறப்பாங்க, இதெல்லாம் நடந்துகிட்ருக்குல்ல, இதே மாதிரி இந்த இந்த உடம்புக்குள்ளே கோடி மில்லியன் கணக்கான அணுக்கள் செல்கள் பிறக்குது, திரும்ப அழியுது. இப்போ பிறக்கிறதும் உள்ளே தான் நடக்குது, அழியிறதும் உள்ளே தான் நடக்குது. நம்ம எப்படி நம்ம வேலையெல்லாம் செஞ்சு முடித்து உள்ள புண்டாட்டி இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வயசாகி செத்து போகிறோம், அதேமாதிரி அதுகளுக்கும் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு. அதான் சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அண்டத்தில் பிண்டம், பிண்டத்தில் அண்டம். உலகத்தை வெளியில் போய் தேடாதான், உனக்குள்ளேயே போய் தேடு, உனக்குள்ளேயே ஒரு பெரிய உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் இந்த செல்கள்லாம் என்னென்ன பண்ணுதோ அதை தான் நீ வெளில பண்ணிக்கிட்டு இருக்க. அது என்னென்ன பண்ணுறங்கிறத ஒரு நேர்கோட்டு கொண்டு வந்து அதை வழிமுறைப்படுத்திட்டின்னா நீ இறைவனை பார்த்துடலான்னு அந்த காலத்து சொல்லி வச்சது. அதனால தான் நம்ம கோவில் கட்டும்போது நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் கோவில் கட்டி வச்சுருப்பாங்க. கால்லேருந்து பாதத்துலேருந்து நம்ம அதெல்லாம் நிறையா உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அப்படி பண்ணி வைக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸு, அந்த நம்ம குளிக்கும்போது அந்த செல்கள்லாம், அந்த ரோமத்து வழியாக கொண்டாந்து அந்த இறந்து போன செல்களை, இப்போ நம்ம எப்படி இறந்து போனவங்களை கொண்டுட்டு போய் சுடுகாட்டில் வச்சு தகனம் பண்ணி அதை சுத்தமாக நம்மள்கிட்ட அந்த இது வராமல் அழிச்சிடும், அந்த மாதிரி அந்த செல்கள் என்ன வந்து அந்த ஓட்டை வழியாக கொண்டாந்து வெளியில் தள்ளி வச்சுடுவோம். தள்ளி வைக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், காலையில் எந்திரம் குளிப்போம், சோப்பு கிப்பெல்லாம் போட்டு குளிக்கும்போது அந்த இறந்த செல்கள்லாம் வெளில போயிடும். அது நம்ம பார்க்கறதுக்கு மெழுகு மாதிரி தெரியும், நம்ம ஏதோ உடம்புல கொழுப்பு இருக்கு இருக்காங்கன்னு வச்சுக்குவோம், உண்மையிலேயே அது இறந்து போன செல்கள். இதுதான் நடக்குது, லட்சக்கணக்கான ரோமம், அந்த ரோமெல்லாம் இருக்குது, அந்த ரோமம் வரையும் அதுக்குள்ளே தகு பக்கத்தில் ஓட்டரும், அது வழியாக தான் அந்த செல்கள் கொண்டாந்து தள்ளிவிடும், அது வழியாக தான் சுவாசிக்கும், அது வழியாக தான் பச்சை எப்படி சூரியனோட கதிர் உள்ளே போகும், எல்லாமே இந்த உடம்பு வழியாக தான், தோல் வழியாக தான் போகும். அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த பழைய துணிகளில் இருக்கிற இந்த ஃபோம்ஸ் இது வழியாக போய் நச்சுத்தன்மை உருவாமல் இருக்குதா புது ஆடையை கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடணும் நரகாசுரம் கேட்டிருக்காரு. ஏன் அதில் அதுலேயும் ஒரு நன்மை இருக்குது, என்னன்னா இந்த காற்றுல கெட்ட ஃபோம்ஸ் இருக்கும், என்ன சொல்கிறது, காற்றுல கலந்துடுது, வெயில உள்ள சாக்கடைக்கிற இதெல்லாம் அதே உற்பத்தி ஆகி அப்படியே அது மேலே காற்றோட கலந்துட்டுன்னு, அப்போ எப்படி கொரோனா வந்து காற்றுல கலந்து, அந்த மாதிரி காற்றுல வந்து ஒரு ஈரப்பதம் இருக்குது. நல்லா ஒன்று கேட்டுங்க, காற்று ஒளியே நிறையா நோய்கள் பரவும், நம்ம உடம்பு அதெல்லாம் தாங்கி உள்ளே போகும்போது நம்ம மூச்சு எடுக்கும்போது உள்ளுலேயும் போய் எல்லாம் செத்து மடிஞ்சு போயிடும். அது இருக்கிறதுக்கு நம்ம உள்ளே பல போர் வீரர்கள் இருப்பாங்க, எப்படி நம்ம இராணுவத்தை கொண்டாந்து காஷ்மீர் இதெல்லாம் கொண்டு வச்சுட்டு கெட்டவங்களை உள்ளே வராமல் தடுக்கிறதுக்காக உள்ள பாதுகாப்பு பண்ணி நம்ம இங்கே சொகுசாக இருக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே எந்த கெட்ட விஷயங்களும் வராமல் இருக்கிறதுக்காக நிறைய போர் வீரர்கள் இருப்பாங்க. அதான் நான் சொல்லிட்டேனே, வெளியில் என்ன நடக்குதோ அதான் உள்ளே நடக்குது. இந்த போர் வீரர்கள்லாம் கெட்ட காற்று மூலியமாக வர்றது, உணவு மூலியமாக வருது, அந்த கெட்ட விஷயங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய தான் அவங்களோட வேலை. அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது நம்ம உள்ளூரில். இப்படியெல்லாம் உள்ளுக்குள்ளே பல ரசாயன மாற்றங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு, பல விஷயங்கள் உள்ளே நடந்துகிட்ருக்கு. அப்படி அந்த வெடி போடும்போது இப்போ ஈரப்பதத்தில் எப்படி பரவுங்கிற உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறோம் புரிகிற மாதிரி. ஈரப்பதத்தை கூலிங் டவர் பண்ணி, இப்போ ஒரு வீட்டில் ஐஸு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிறீங்க, அது ஃபுல்லாக ஐஸ் ஆகிடுது, அந்த வாட்டர் பாட்டில் வெளியில் கொண்டாந்து வச்சுருந்தா உள்ளுக்குள்ளே இருக்கிற வாட்டர் பாட்டில் தண்ணி இருக்கும், வெளியில் அந்த வாட்டர் பாட்டிலில் அந்த காற்று போட்டது இல்லை, காற்று பட்டோடனே அதுவும் தண்ணியில் வெளியிலையும் தண்ணி அப்படியே ஓடிடும். நம்ம என்ன அனுப்புவோம், பாட்டிலேருந்து தண்ணி ஓடுது, பாட்டிலேருந்து தண்ணி வராது. இந்த ஈர காற்று அந்த குளுமையான இடத்துல அது பட்டோடனே அது அந்த ஈர நைப்பு தண்ணி வெளியில் வர தண்ணி மாறி வந்தது, இதுதான் நேச்சுரல். இப்போ இந்த ஈரகாலத்தில் போகும்போது
அந்த கெட்ட கிருமிகள்லாம் இருக்குல்ல, அந்த பட்டாசு போடும்போது அதில் ஒரு குணம் இருக்குது, பயங்கரமான வெடி சத்தம் கேட்டால் செத்து போயிடும். அதுகளுக்கும் மரணம் உண்டு இல்லை, ஒன்று செத்து போயிடும் இல்லை செதறி ஓடி போயிடும், தூரமாக போயிடும், அப்படி கண்ணு கட்டாத தூரத்துக்கு போயிடும். அப்படி நம்ம ஊருக்குள்ளையெல்லாம் அந்த பட்டாசை வெடிக்கும்போது அது ஆள் இல்லாத இடத்துக்கு போயிடும் இல்லை இறந்து போயிடும். அந்த பட்டாசு வெடிக்கிற சவுண்டில் அது இறக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது, அந்த அதுக்கு வந்து அதிர்ச்சியில் சாவது மரணம் அடைகிறது. அப்படி தான் அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. இவ்வளோ இதுதான். அதுக்கப்புறம் தீப ஒளி ஏற்றுறது. இந்த தீப ஒளி ஏற்றும் போது நம்மகிட்ட உள்ள நெகட்டிவ் வாசு எல்லாத்தையும் சுத்தமாக கிளியர் பண்ணிடும். தீபாவளி அன்னைக்கு விளக்கு ஏற்றுவாங்க. அந்த விளக்கு ஏற்றும் போது எல்லாம் சுற்றி வீட்டை ஃபுல்லாக சுத்திகரிச்சிடும். அந்த காற்றுல உள்ள கெட்ட கிருமிகளும் அந்த விளக்கு மூலியமாக கொண்டு வந்துடுவாங்க, விளக்கு மூலியமாக அழிச்சிடுவாங்க. அதுக்காக தான் வீட்டில் தினைக்கும் விளக்கு ஏற்ற சொல்கிறது. இந்த மாதிரியெல்லாம் பல ரகசியங்களை உள்ளே வச்சு தான் நமக்கு இறைவன் எல்லா நல்லதும் பண்ணி வச்சுருக்காரு. நமக்காக நல்லபடியாக வாழணுங்கிறதுக்காக இறைவன் என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் பண்ணணுமோ பண்ணி வச்சுருக்கிறாரு. பல பேரை உருவாக்கி பல பேரை அழித்து பல நாடகத்தை நடத்தியெல்லாம் சில எல்லா வேலையும் பார்த்துருக்காரு. அதெல்லாம் நம்ம ஒரு சில நேரம் கட்டுக்கதமோ ஒரு நேரம் இதெல்லாம் சும்மா இதுமோ அதெல்லாம் இதை வேணால் சொல்லலாம். இது சொல்ல வைக்கிறதும் அவர் தான், சொல்லி செயல்படுத்துறதும் அவர் தான், எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் பிறந்தால் தைரையாற்றல் தான். ஓகே, தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடுங்க. வீட்டில் மகாலட்சுமி அன்னைக்கு வச்சு நல்லா பூஜை பண்ணுங்கள். எங்கேயாச்சும் தாமரை மலர் கிடச்சா அந்த தாமரை மலர் கொண்டாந்து மகாலட்சுமி வச்சு பூஜை பண்ணுங்கள். வீட்டில் உள்ள எல்லா முன்னோர்களை நினச்சி வீட்டில் சாமி கும்பிடலாம். குலதெய்வத்தை அங்கே வீட்டில் நம்ம போக முடியாட்டின்னு பரவாயில்ல, இருந்த இடத்துலேயே இருந்துக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு பூ எடுத்து வச்சு, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்வீட் எடுத்து வச்சு, யாரெல்லாம் உங்களுக்கு வேண்டியவங்களோ அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்வீட் எடுத்து வச்சு அதை கொண்டாடலாம். மெயினாக அன்றைக்கி தாய் தந்தையாரை கவனிக்கணும், உற்றார் உறவினர் இருக்கிறவங்களுக்கு போய் நம்ம அவங்கள்ட்ட போய் நம்மள்கிட்ட இருக்கிற நிறையா மைனஸ் என்னன்னா, நல்ல வசதியோடு எல்லா வசதியோடு சம்பத்தோடு இருப்பாங்க, எல்லாம் சில இதெல்லாம் இருப்பாங்க, யா அவங்களுக்கு தான் போய் அதிகமாக போய் கொண்டுட்டு போய் கொடுப்பாங்க, வருஷம் கொடுப்பாங்க, ஸ்வீட்டு கொண்டு கொடுப்பாங்க, அவங்கள்ட்ட பேர் நல்ல பேர் வாங்கி நான் வந்துட்டார் நம்ம வீட்டு வந்துட்டாரு அப்படின்னு நினச்சி வாங்கலாம். அதாவது நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் தான் அவங்கள்ட்ட போய் நீ இது நமக்கு மனிதனுக்கு உள்ள ஒரு குணம் அப்படின்னா, யாருக்கிட்டேருந்து ஏதாச்சும் உதவி எதிர்பார்க்குறோமோ இல்லை அவங்கள்ட்டேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தோம்னா அவங்களுக்கே போய் செய்வோம், அவங்கள போய் நல்ல விஷயங்கள் செஞ்சவங்க நம்மளை ஒரு பெரிய ஹீரோ மாதிரி காட்டிக்கிட்டு பெரிய இந்த ஜிகினா வேலையெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் இல்லாமல் உண்மையான உணர்வோடு பக்தி உணர்வோடு இறைவனோடைய கலந்தவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க, எல்லோரும் பொது தான். யாரெல்லாம் இந்த வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் உதவுவாங்க. எந்த சைடு தண்ணி போகாமல் இருக்குதோ அந்த சைடு போய் தண்ணி பாய்ச்சுவாங்க. தண்ணி செய்ய போய் இருக்கிற சைடே போய் தண்ணி பாய்ச்சினா அதுக்கு பிரயோஜனம் கிடையாது. எந்த சைடு செடி வாடி கிடக்குதோ அந்த சைடு போய் தண்ணி பாய்ச்சினா தான் அதுக்கு ஒரு பலனும் உண்டு, எல்லாருக்கும் அது பயனடையும். அது மாதிரி யாரும் இல்லாதவங்களுக்கு போய் உலக அந்த இந்த தீபாவளி அன்றைக்கி ஸ்வீட்டு கொடுக்கலாம், அவங்களுக்கு புத்தாடை வாங்கி கொடுக்கலாம். எப்படி சொல்கிறதுனா, அந்த வீட்டில் கவனிக்க ஆள் இல்லாமல் இருக்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு போய் செய்யலாம். அதெல்லாம் மிகப்பெரிய பரம்பொருளோட தொண்டு, பரம்பொருளே நேரடியாக பார்க்கும். இந்த மாதிரி செய்யும்போது விளக்கு போடாத கோயிலுக்கு போய் விளக்கு போட்டால் தான் அதுக்கு ஒரு இது, விளக்கு போடுற வயலுக்கு போய் நம்ம விளக்கு போடணும் இல்லை, விளக்கு போடுற ஆள் இல்லை அப்படின்னா அங்கே போய் செய்யலாம். அங்கே ஒரு நைவேத்தியம் பண்ண அந்த கோயிலில் யாரும் இல்லைன்னா நீங்கள் போய் நைவேத்தியம் பண்ணலாம். ஏதோ உங்கள்கிட்ட கிடைக்கிற ஒரு பிஸ்கட்டோ ஒரு முட்டையோ கொண்டு வச்சு இருக்கலாம். எவ்வளோ செய்யுங்கிறதெல்லாம் அவர் எதிர்பார்க்கப்பட்டார், வந்து அதை செய்கிறானா அப்படின்னு தான் எதிர்பார்ப்பார். நம்ம மனுஷன் போனது தான் சாமியும், ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் எங்கள் மனசு அடிக்கடி கம்யூனிகேஷனில் இருந்தால் தான் அவர் சொல்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். பட்டாசை பத்திரமாக விடுங்க, தூரமாக இருந்தால் இதை பட்டாசை விடுங்க, வேறு என்ன சொல்கிறது. ஜெய் சீதாராம். உங்கள் வீட்டில் உள்ள செடி கொடி மரத்துக்கெல்லாம் ஸ்ரீ ராமநாமத்தை எழுதுங்க. வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்களாம் ராமநாமம் எழுத சொல்லுங்கள், சீதாராம ஜெயம் அப்படின்னு எழுத சொல்லுங்கள். அடிக்கடி பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு எந்த இறைவனை பிடிக்குதோ அந்த இறைவனை போய் கும்பிடுங்க. ஆனால் ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு ரெகுலராக அதை ஒரு ஃபாலோ பண்ணிங்க, கரெக்டாக ஒரு 6 மணிக்கு போய் நம்ம சாமி கும்பிடுவோம், அது கரெக்டாக அந்த 6 மணிக்கு போங்க. அப்போ தான் அந்த இறைவனுக்கும் உங்களுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி கரெக்டாக வேலை செய்யும். இப்போ கரெக்டாக அந்த சீரியல் 7 மணிக்கு சீரியல் போடுறான்னோன்னே பார்த்திகனமாக வருது அந்த வருது அப்படி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அது டயத்தை நான் நாடகத்தை பார்த்து தான் விடுவாங்க எங்கள் அம்மா. அப்போனா அது மேலே ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு பதிஞ்சு போயிருது, அதில் விருப்பாயிருது, அது உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த நாடகத்தை போடுறோம், நீங்கள் அதை விரும்பி பார்க்குறீங்க. அதே மாதிரி தான் கரெக்டாக ஒரு டயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த இறைவனை போய் பார்க்குறதோ
இல்லை அவங்க அங்கே போய் நின்று தியானம் பண்ணுறதோ இல்லை சாங்கி கூட பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இறைவனுக்கும் உங்களுக்குள்ள புரிதல் கரெக்டாகிடும். டெய்லி இதை ஒரே டயத்தில் ஃபாலோ பண்ணும்போது அந்த இரையாற்றல் அதே மாதிரி நீங்கள் போகிறதுக்கு அந்த இரையாற்றல் அங்கே வந்து உட்காந்து உங்களுக்கு கூட கம்யூனிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். அதை போக நீங்களே புரிஞ்சுக்கிங்க. ஒரு விஷயத்தை செய்ய செய்ய தான் அதில் உள்ள விஷய ரகசியங்களை தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே, அதிகமாக பேச வேண்டாம். நீ பெருமாளை பற்றி பார்த்தது நீ போதும், நம்ம வேலையை பார்ப்போம். நாராயண திவ்ய பிரம்மத்தத்தில் இன்றைக்கி என்ன பாட்டு படிக்க போகிறோம்? வெண்புழுதே மேல் பெய்து கொண்டலைதோர் வேலத்தின் கருங்கன்று போல் தென்புழுதி அடித்திரு விக்கிரமன் சிறு புகர் படவியத்து ஒன்போ நலர் கமல சிறு கால் உரை தொன்றும் நோயாமே துன்போது கொண்ட தவிசின் மீதே தலநடை நடவானோம். திருவிக்கிரமன் என்னும் கண்ணபெருமான் வடூரில் வீட்டிற்கும் ஸ்ரீ கோண்டராமனாகவும் வடபாதி வீட்டிற்கும் ஸ்ரீ ரகுமாய் பாண்டகனாகவும் ஸ்ரீ மன்னார்குடி வீட்டிற்கும் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணனாகவும் நடுத்தரில் வீட்டிற்கும் காளியம்மனின் அண்ணனாகவும் எம்பெருமான் வெண்புழுதியை மேலே பூசி கொண்டு அழைத்த கருத்த யானைக்குட்டி போல் உள்ளான். அந்த யானைக்குட்டி விளையாடும் போது இவனும் தெளிவான புழுதியில் விளையாடுகின்றான். அதனால் வியர்வை உண்டாகி ஆளுக்காக காண்கின்றான். இது கருமை கலந்த பெண்மை நிறத்துடன் தோன்றுகிறது. காலத்தே பூக்கும் தரமறை மலர் போன்ற தன் திருவடிகள் நிமிர்ந்த மிதித்த இடத்தில் ஒன்று நோகாதபடி குளிர்ந்த பூக்கள் தூவிய மெத்தையின் மேல் தலநடை நட வர வேண்டும். ஜெய் ஸ்ரீராம். கம்பரமாயணத்தில் நீ என்ன பார்க்க போகிறோம்? அறிஞ்சிற அமைவரும் துறவும் அவ்வழி நெறிஞ்சூர வினமிகு தெளிவும் ஆய்வரும் பெருஞ்சிரை உல எனில் பிறவி என்னும் இவ் இருஞ்சிரை கடந்திலின் இனியது யாவதோ அரிய சிறப்பு பொருந்திய சிறப்பு பொருந்திய துறவினை மேற்கொள்ளுதலும் அத்துறவு மார்க்கத்தை நன்கு அறிந்து கொள்ளுதலால் உண்டாகின்ற தெளிந்த நல்லுணர்வும் ஆகிய இரு பெருஞ்சிறகுகள் உண்டாயின் பிறப்பென்கின்ற பெரிய சிறையை கடப்பதிலும் இனிமை தருவது வேறு ஒன்றும் உண்டோ? ஆன்மாவாகிய பறவைக்கு துறவை மேற்கொள்ளுதலே மறுமை பயனை உண்டாக்கும் என்கின்ற தெளிந்த நல்லுணர்வும் அத்தெளிந்த நல்லுணர்வுக்கு ஏற்ப திருவுலகத்தை மேற்கொள்ளுதலும் ஆகிய இரு சிறகுகள் உள்ளாயின் அவ்வான்மா பிறவியாகிய சிறையிலிருந்து விடுபட்டு மோட்சத்திற்கு பறந்து செல்லலாம் என்பது இப்பாடலின் கருத்தாகும். இது ஏகதேச உலகம். ஓங்கி உலகளந்த உத்தம்மன் பேர் வாடி நாங்களும் நம்பாவைக்கு சாற்றி நீராடினா திங்கென்று நாடெல்லாம் திங்களும் மாறி வீது ஓங்கும் பெரு சன்னல் ஊடுகளில் பூங்காவலை பொது பொறி வெண்டு கண்படுப்ப தேங்காதி பூக்கிருந்து சித்த முளை பற்றி வாங்க குட நிறைக்கும் வள்ளல் விரும்பு சிக்கல் நீங்காத செல்வம் நெறிந்தலோர் என்பாவாய் ஆசார் எந்திருடுகளே சரண உடைகளே நமதே துக்காராம் சுவாமிக்கு ஜெய்ஜயா திருவாதியாகராஜ சுவாமிக்கு ஜெய்ஜயா நம்ம பார்வதிபதே அரோரா மகாதே நம்ம லட்சுமி பதே வாசுதேவ கிருஷ்ணநாராயணன் நம்ம சரஸ்வதி பதே நான்மன் ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்ஜயம் கருடாழ்வா சுவாமிக்கு ஜெய்ஜராம் சர்வத்திர கோவிந்தனாம் அசங்கித்தனம் கோவிந்தா கோவிந்தா ஓம் கருணாநிதி சாமியை போற்றி ஓம் திண்டுக்கல் சாமியை போற்றி ஓம் சொக்கையா சாமியை போற்றி ஓம் ராமதாரி சாமியை போற்றி ஓ ராமதாரி தாத்தா ஐயாவே போற்றி ஓ சீனிவாச கண்டியர் ஐயா தாத்தாவை போற்றி ஓம் சீனிவாச சாமியை போற்றி ஓம் திண்டுக்கல் சாமியை போற்றி ஓம் மூக்கு சாமியை போற்றி
ஓ மடத்திற்கு தொண்டு செய்த அனைத்து சாமிகளே பாதங்களே நமக. ஓம் கண்ணகிய மாதாயை போட்டி, ஓம் திரௌபதி அம்மாதாயை போட்டி, ஓம் பஞ்ச பூதங்களே போட்டி, ஓம் பூமாதேவி அம்மாதாயை போட்டி, ஓம் நீலாதேவி அம்மாதாயை போட்டி, ஓம் சாவித்திரி அம்மாதாயை போட்டி, ஓம் நலாயினி அம்மாதாயை போட்டி, ஓம் மண்டோதரி அம்மாதாயை போட்டி, ஓம் சீதா பிராட்டி தாயை போட்டி, ஓம் அனைத்து கன்னிமார்களே போட்டி, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓ வாசுதேவாய நமக, ஓம் அதிபரா சக்தி தாயே நமக. நேற்று வந்து ரொம்ப சிறப்பான நாள். சிறப்பான நாள்னால் என்ன சிறப்பான நாள்? மாரியம்மங்களுக்கு போனோம். மாரியம்மங்களுக்கு எடுத்துகிட்டு போய் புடவசாத்தை போனோம். அங்கே நமக்கு தெரிஞ்ச ஐயர் இருந்தார். எப்போதும் புடவை மேலே வாங்கி விடுவார். அந்த ஐயர் நல்லா புடவையெல்லாம் கட்டி விட்டு நல்லா அமோகமாக அம்மா மாரியம்மா இருந்துச்சு. அருமையான சூப்பரான காட்சி. பக்கத்திலே இருந்து கிட்டக்க வாங்கன்னு உள்ளே அழைச்சிட்டு போய் நல்லா மாரியம்மனை சேவிக்க விட்டார். மாரியம்மங்களுக்கு தான் என்னை தத்து கொடுத்துருக்கு. அதனால் யா எல்லா அங்கே போனாலும் போனால் மாரியம்மங்கள் போக முடியாமல் இருந்துச்சு. இப்போ தான் அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்புறம் அப்படியே மாரியம்மங்கலம் முடிச்சுட்டு அப்படியே அந்த கலகஸ்தீபர்னு இதில் இருக்குது, பக்கத்துலேயே சிவங்கோவில் இருக்குது மாரியம்மங்கல் பக்கத்தில். அங்கே போனால் அன்றைக்கி இப்போ அன்றைக்கின்னு பார்த்தா பிரதோஷம். அப்புறம் அங்கே போய் பகவான் தேர்த்து தைச்சிட்டு அங்கே போய் ஒரு சுற்று வந்துட்டு மீனுக்கெல்லாம் வாங்கி வாழைப்பழம்லாம் உணவு போட்டுட்டு அது பெரிய அந்த குளத்தில் என்னன்னா மாரியம்மங்கல் பக்கத்தில் இருக்குது கலகஸ்தீபர்னு. அந்த கலகஸ்திக்கு போன பலன் இந்த கலகஸ்திக்கு போன உண்டு. அந்த கோயிலில் என்ன ஒரு விசேஷம்னா சப்த ரிஷிகளை வந்து குளித்த குளம். அவங்களுக்கு பெரிய ஒரு நோய் இருந்து அங்கே 48 நாள் தங்கி அந்த குளத்தில் குளித்து சிவபெருமானை வழிபட்டதுனால அந்த நோயெல்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியப்பட்டாங்க. உங்களுக்கும் தீராத ஒரு நோய் இருக்குது, யாருக்காச்சும் எனக்கு அதுலேருந்து விடுபட முடியலை, அந்த நோயிலேருந்து விடுபட முடியலன்னா கவலையப்படாதீங்க. அது சப்த ரிஷிகள் குளித்து அந்த குளத்தில் போய் 48 நாள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடணும். காலையிலேருந்து சிவங்கோயில் அந்த சிவங்கோயிலே உட்காந்துருக்கணும். உட்காந்து அந்த சிவங்கோயிலில் பச்சை அரிசி கொண்டுட்டு போய் சிவங்கோயிலை ஃபுல்லாக தூவி போட்டுட்டு அந்த குளத்தில் மீனுக்கு வாழைப்பழம் போட்டுட்டு அன்னைக்கு ஃபுல்லாக அந்த கோயிலே தான் இருக்கணும். இருந்து அங்கே அன்னைக்கு அந்த குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடணும், அந்த கோயிலில் இருக்கணும். இது மாதிரி 48 நாள் நீங்கள் அந்த கோயிலில் அந்த குளத்தில் குளிச்சிங்கன்னா பகவானுக்கு அங்கேயே இருந்து சேவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகலாம். ஆனால் இன்னும் பெட்டர் என்னென்னா அந்த 48 நாள் அந்த கோயிலில் தங்கணுங்கிறது தான் விதி. சப்போஸ் தங்க முடியலை அப்படின்னா ஒரு வேளை சாப்பிட்டுட்டு அந்த கோயிலில் 48 நாள் பிரதட்சணம் பண்ணால் ரொம்ப கடுமையான ஒரு நோய் இருக்குது அப்படின்னாலும் அது எப்படியாப்பட்ட நோயாக இருந்தாலும் தீர்த்து வைப்பார். இது மிகப்பெரிய நமக்கு கிடச்ச பெரிய வரப்பிரசாதம். அதெல்லாம் பக்கத்திலே இருக்குது. பெரிய டாக்டர், ஒவ்வொரு டாக்டருக்கும் ஒரு நோயை தீர்க்கக்கூடிய ஒரு இது உண்டு. அப்படி நோயை தீர்க்க முடியல அப்படின்னா அந்த டாக்டர் இன்னொரு டாக்டர் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுவாப்புல, நீங்கள் இவரை போய் பாருங்கள் அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த டாக்டர்கிட்ட போனால் சரியில்லை அப்படின்னா அப்போ அவரால் என்ன பண்ணுவார், நம்மளால் கிளியர் பண்ண முடியல, அப்போ இன்னொரு இடத்துக்கு அனுப்பி அடிப்புவார். அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கு போய் நிறைய அந்த இறைவனை கூட கம்யூனிகேஷனில் அப்படியே ரொட்டைன் ஆகி போயிட்டே டெய்லி போக உங்கள் பிரச்சனையே அவரால் தீர்க்க முடியாட்டி கூட அது தீர்க்கக்கூடிய ஆள் யாருன்னு காட்டி விடுவார். இதெல்லாம் நிறைய உள்ள நிறைய இருக்குது. நீங்கள் அங்கே அந்த என்ன சொல்கிறதுன்னா அந்த பிரம்மத்து கூட ஒயல 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 எல்லாம் அந்த பிரம்ம ஞானம் உங்களுக்குள்ளே கிட்டக்க வர 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 நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு இந்த செல்லு இருக்குது. இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எதுவும் தெரியாது. நீங்கள் என்ன விஷயத்தை போடுவீங்களோ அந்த விஷயம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ராமாராமான்னு போட்டால் அந்த யூடியூப்பில் பார்த்தா வெறும் ராமாராம ராமாராமான்னு வரும். பீமான்னு போட்டால் வெறும் பீமா பீமான்னு வரும். வேறு ஏதாச்சும் போட்டால் வேறு எதுவும் வரும். ஆக நீங்கள் என்ன அதில் இறங்கி செயல்படுறீங்களோ அது நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். அதில் இதுலேருந்து ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே டவக்கு டவக்கு டவக்குன்னு பிடிச்சி பிடிச்சி போயிட வேண்டியதான். ஒவ்வொரு விழுது கிடைக்க கிடைக்க அப்படியே மரத்துக்கு மரம் தாவி 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 கடைசியில் நம்ம எங்கே போய் சேருமோ அந்த பரமாத்மாவோட பாதத்தில் போய் சரணாகதி அடைஞ்சிடலாம். ஜெய் ஸ்ரீராம். அடுத்த சந்தியில் இப்போ சந்திப்போம். எங்கள் ஆத்தா எங்கள் அப்பாவோட ஆத்தா தைல மாத்தாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தீபாவளி நாள் அதுமா எங்கள் குடும்பத்துக்காக எங்கள் ஆத்தா வந்து 7 எப்படி சொல்கிறதுனா 7 அந்த காலத்தில் பல்லர்கள்னு சொல்லுவாங்க, 7 பல்லத்தெருவில் போய் அந்த அவங்க தெருவில் போய் அந்த காலனியில் போய் அந்த தண்ணி நீராத தண்ணி எங்கள் அப்பாவும்
சித்தா போவோம் அம்மாவுக்கு இருந்தப்போ அந்த ஏழு தெருவில் போய் அந்த க நீராகாரம் வாங்கியாந்து அவங்களும் சிவன் அந்த ஏழு தெருவுக்காரங்களும் அவங்களுக்கு பெரிய அவங்களும் பெரிய சிவனடியார் தான், நந்தனார் இதை சேர்ந்தவங்க அவங்க அவங்களும் பெரிய சிவ அம்பாவுக்கு நம்ம நினைக்கிறோம் எல்லாருமே ஒன்று தான், இங்கே ஜாதி மதங்கள்லாம் இதெல்லாம் சும்மா இப்போ இதெல்லாம் வந்தது எல்லாமே வந்து நம்ம வந்து இறைவனுடைய குழந்தைகள் தான், அதில் எந்த பாகமும் இல்லை. அங்கே போய் ஏழு தெருவுலேருந்து அந்த தண்ணியை கொண்டாந்து கொடுத்து தான் எங்கள் ஆத்தா புழைக்க வச்சுருக்காங்க. அப்படி புழைச்சதில் எங்கள் சித்தப்பா இறந்து போயிட்டார், எங்கள் அப்பா மட்டும்தான் புழைச்சிக்கிட்டாரு. அதனால் அந்த தைல மாத்தாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய முன்னோர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். குற்றம் குறை எது பேசியிருந்தாலும் ஏதோ ஆவேசத்தில் இருந்தாலும் மனவேதனையில் ஏதாவது திட்டிருப்போம், நம்ம முன்னோர்களை திட்டிருப்போம், அதெல்லாம் திட்டக்கூடாது தான். இதெல்லாம் ராமரை கும்பிட்றவங்க தாய் தந்தையரை பேசக்கூடாது, முன்னோர்களை திட்டக்கூடாது, இதெல்லாம் ராமருடைய கோட்பாடு. அனைத்து உயிர்களுக்கும் இன்பத்தை தான் கொடுக்கணும், துன்பத்தை கொடுக்கக்கூடாதுங்க தான் ராமருடைய இது. அதனால தான் ராமாயணம் படிக்கணும், ராமாயணம் கதை கேட்கணும், ராமாயணத்தை படிக்கிறது எல்லாரும் ஒரு வாதமாக வச்சுக்கிட்டு ராமர் அப்படியே இப்படிங்கிறத விட ராமாயணத்தில் போகும்போது என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம கற்றுக்கணும், நல் வழியில் போக வைக்கிது, நம்மளை நல்லவங்களோட பேச வைக்கிது, நல் வார்த்தைகளை பேச வைக்கிது. இப்போ நான்லாம் கண்ணா பொண்ணான்னு பயங்கரமாக அசிங்கசியமாக திட்டக்கூடிய ஆள் தான். இப்போ அந்த ராமாயணத்தை போது இதெல்லாம் ராமருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி நான் படிக்கிறேனா இல்லையா, அப்போ ஒரு விஷயம் தொடங்கல் ஆகப்படுது. அந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் அந்த ராமாயணம் நமக்குள்ளே கொண்டு வரும்போது அது நல்ல விஷயம் தானே, பகவானை படிப்போம், பகவானை பற்றி தெரிஞ்சுக்குவோம், தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த உலகத்துக்கு அதை விட வேறு சிறந்தது வேறு என்ன இருக்குது. ஏற்கனவே ஒரு கதையில் சொல்லியிருப்பேன், ஒரு ஊரில் பெரிய திருவிழா நடக்குது. ஏற்கனவே அந்த கதையை சொல்லியிருந்தாலும் நான் சொல்கிறேன், ஏன்னா எங்கள் சுக்கையா சாமின்னு ஒருத்தர் இருந்தார், டெய்லி ஒரு கதையை வந்து சொல்லுவாருன்னு, அதே கதையை டெய்லி சொல்லிட்டு இருப்பார். சாமி விடுன்னு வருவார். என்ன சாமிப்பார், ஒரு கதை ஒன்று சொல்கிறான் பிப்பார், நாராயண கதைன்னு பேர் அது. ஒரு வீட்டில் நாலு பேர் பிள்ளைய, அந்த அவங்க அப்பா வந்து கோயிலுக்கெல்லாம் போனதில் அந்த நாலாவது பிள்ளைக்கு நாராயண பேர் வச்சான். கடைசியில் யமதூதர்கள் வந்து அழைக்கும் போது அந்த கடைசி பையனை பேர் அழைச்சான், நாராயண தூதர்கள் வந்துட்டாங்க, அதனால தான் நாராயணன் அழைச்சா அவ்வளோ ஒரு புண்ணியம் அப்படின்னு அந்த கதையை சொல்லுவார். நாங்களும் ஏன் டெய்லி சொல்கிறாருன்னு அவருக்கு கேட்க முடியும், ஏன் டெய்லி வந்து சொல்லுவேன்னு கேட்க முடியும், டெய்லி சொன்னாலும் அது புதுசாக கேட்குற மாதிரி அப்படியா சாமி அவன் கேட்போம். சொல்ல 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 இந்த பிரபஞ்சத்தில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பதிஞ்சிக்கிட்டே இருக்கும், அதுவே திரும்ப நமக்கே வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகி நம்மளை நல்வழிப்படுத்தும். அந்த மாதிரி ஒரு ஊரில் ஒரு பெரிய சூப்பரான ஊர், அந்த ஊரில் ஒரு பெரிய திருவிழா நடக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊரில் அங்கே யாரும் கதை, அந்த ஊரில் அப்படின்னா எல்லாம் நல்ல மனிதர்கள் தான், எவ்வளோதான் இருந்தாலும் அவங்களுக்கும் சில பேர் பிடிக்காமல் இருக்கும். எந்த ஒரு வீடாக இருந்தாலும், எந்த ஒரு ஊராக இருந்தாலும், எந்த ஒரு தேசமாக இருந்தாலும், பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற மாதிரி, இரவு பகலுங்கிற மாதிரி, துக்கம் இன்பங்கிற மாதிரி, ஏற்றம் இறக்குங்கிற மாதிரி, கருப்பு வெள்ளைங்கிற மாதிரி, இந்த மாதிரி ஆப்போசிட் ஒன்று இருக்கும், பிற்பாடு ஒன்று இருக்கும். அப்போ என்னென்னா மைனர்னு ஒருத்தர் அந்த ஊரில் பேர் வச்சு ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் மைனர் கிடையாது, அவர் செய்யக்கூடிய செயலை வச்சு அவர் மைனர்னு சொல்லி ஊர் உள்ளே பேர் வச்சுட்டாங்க. எப்படின்னா யாராச்சும் பார்த்தா அவங்க பின்னாடி பேர வேண்டியது, யாராச்சும் லேடிஸை பார்த்தா அவங்க பின்னாடி பேர வேண்டியது, பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இப்படியே ஊர் சுற்ற வேண்டியது. இந்த மாதிரி செயலெலாம் செய்யும்போது ஒரு பெரிய மைனர் குஞ்சடா அப்படிம்பாங்க. அதுமாதிரி அது மாதிரி அதிகமாக யார் வீட்டிலும் அந்த மாதிரி ஆளுங்களும் பிடிக்காது, ஐயோ இவங்க வந்து தப்பான ஆள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கே. இப்போ சொல்லுவேன், அது நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது என்னையெல்லாம் மாப்பிள்ளை பிஞ்சுன்னு தூக்கி ஒதுக்கி வச்சுருவாங்க நிறைய பேர். நான் ஒரு 7வது 8வதுலாம் படிக்கும்போது, நான் 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், அதில் வச்சுங்க 10வது படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐடிஐ போய், நான் போகாத பள்ளிக்கூடல்ல படிக்காத பள்ளிக்கூடல்ல திருச்சியில் படிச்சிருக்கேன், திருவரம்பூரில் படிச்சிருக்கேன், தஞ்சாவூரில் படிச்சிருக்கேன், கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் படிச்சிருக்கேன், வடூர் வடபாதியில் படிச்சிருக்கேன், வடூரில் படிச்சிருக்கேன், போகாத ஊர் இல்லை, படிக்காத பள்ளிக்கூடமும் இல்லை, ரெண்டும் ரெண்டாப்பா ரெண்டும் கயண்டா போம்பாங்க, அது மாதிரி எல்லாம் சுற்றின அதாவது பரவாயில்ல. பகவான் நிறைய பல பேர் மனிதர்களை பார்த்து சில ஞானத்தை கொடுத்துருக்கிறார் மனிதர்கள் பார்க்க பார்க்க. அந்த மாதிரி அந்த ஊரில் அந்த ஆளை அப்படி வச்சுருப்பாங்க. அப்போ யார் வீட்லேயும் சேர்க்க மாட்டாங்க, அந்த அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு உலகம், எப்படியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இவங்களுக்கு தனி உலகம் இருக்கும், அவங்களுக்கு தனி உலகம் இருக்கும், அவங்களுக்கு சில கூட்டாலே இருப்பாங்க. ஒரு திருவிழா வருது, இதை இந்த ஆளையெல்லாம் சேர்க்கலை,
இந்த ஆள்கிட்ட போய் வசூல் வரி வசூல்லாம் வாங்கலை. அவருக்கு ஏ இங்கே நம்மள்கிட்ட வரி வசூல் வாங்குறைய அப்படின்னு அந்த ஆள் போச்சுட்டு இருக்குது. என்ன அந்த ஊரில் ராம நாடகம் போடணும், நாடகத்துக்கு எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு, நாடகத்துக்கு எல்லாம் தயார் பண்ணி ஒருத்தர் வேஷம் கட்டுவாங்க. அந்த காலத்துலலாம் வேஷம் கட்டி ஒவ்வொரு வீட்லேருந்தும் சில மனிதர்களில் யாராருக்கு எந்தெந்த கதாபாத்திரம்னு தெரிஞ்சு எல்லா வீட்லேயும் தேர்ந்தெடுத்து அவங்களாம் விருதம் இருக்கும். அந்த 48 நாள் விருதம் இருந்து தான் அந்த நாடகத்தையும் நடிக்கணும், அதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் முறையாக அந்த காலத்துலாம் அதெல்லாம் நடந்திருக்கு. அப்படி ராமனுக்கு, பரதனுக்கு, குகனுக்கு, லட்சுமணனுக்கு, சீதா பிராட்டிக்கு, இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதாபாத்திரத்துக்கு, நல்லா நீலனுக்கு, வாய ஆஞ்சநேயருக்கு, சுக்ரீவனுக்கு, ராவணனுக்கு, இது மாதிரி எல்லா வேஷத்துக்கும் ஆள் பொறுக்கி வைத்து ஒரே ஒரு வேஷத்துக்கு ஆள் சிக்கவே இல்லை. என்னடான்னு பார்த்தா ராமருடைய வேஷத்துக்கு எல்லாருக்கும் போட்டு போட்டு பார்க்குறாங்க, வேஷம் செட்டே ஆகலை. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ராமர் வேஷம் போடுவார், அவர் வயசாகி அவர் இறந்து வைத்தார், அதுக்கப்புறம் அவர் போட முடியாமல் அந்த நின்றுவிட்டு. இதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருக்கும் போட்டு போட்டு பார்க்குறாங்க. அந்த ராமருடைய அந்த கலை, அந்த முக ஷாயல், அந்த 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 வில்லை பிடிச்சிட்டு அப்படி நிற்கிற அந்த ஸ்டைல், அந்த இடுப்பு வளைஞ்சிருக்கு, அந்த நெளிவு வளைவு, அப்படி ராமர் அப்படி வச்சுட்டு நின்னார்னா இந்த உலகமே அப்படி, இந்த உலகம் எப்படி நிற்குதோ அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த உலகம் பார்த்தா எவ்வளோ இதாக இருக்கும், ஒரு வீரமே நின்றுக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக அந்த இது வரைக்கும் ஒன்றும் செட் ஆகலை. என்னடா பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு வாட்டுக்காங்க, எல்லாருக்கும் போட்டு எடுத்து பார்க்குறாங்க, அளவு வச்சு பார்க்க இன்னும் ஒன்றும் செட் ஆகலை. அந்த வழியாக அந்த மைனர் இருக்கிற டீ குடிக்க போகிறான். இப்படியே ஒவ்வொரு ஆளையும் ஆங்கிலில் இப்படி வச்சு பார்க்குறாங்க, இப்படி இந்த இது வச்சு மேக்கப்லாம் போட்டுருக்காங்க, இவனும் போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க, இவன் இருக்கிறது இல்லை. என்னடா என்ன ஆள் கிடைக்கலையா, பிடிங்கடா பிடிங்கடா, என்ன உருவில் சேர்க்க மாட்டேன்னீங்கல்ல திருவிழாவில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தலைவர் இப்படியே இருக்கிறார். கடைசியில் ஒரு தான் ஐடியா கொடுக்குறேன், ஏயா இந்த மைனருக்கு ஒரு வேஷத்தை போட்டு பார்ப்போமா, யானா பக்கத்தோட உண்டவங்களாம் கட்டகளை எடுத்துகிட்டு அடி கொண்டான் விட்டு யாரை போய் என்ன வேஷம், அவன் சுத்தம் பத்தம் தெரியாது, அவனுக்கு ஒரு ஒன்றும் தெரியாது, இந்த வீட்டில் ஒரு நாளைக்கு பொறுத்து கிடப்பான், அந்த வீட்டில் ஒரு நாளைக்கு பொறுத்து கிடப்பான், அவனுக்கு ஒரு ஒழுங்கான வீடும் கிடையாது, அவன் ஒரு என்ன சொல்ல போனால் கண்டதையும் சாப்பிடக்கூடியவன், ஒரு ஒழுக்கம் கிடையாது அவன்கிட்ட, ஒரு அறநெறி கிடையாது, போய் புத்தராட்டம் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவன், அவனுக்கு போய் ராமர வேஷம் எப்படியா நீ அதெல்லாம் யோசிச்சேன்னு அடிக்க வந்துட்டாய், இல்லையா ஒரு வார்த்தைக்கு சொன்னாய்யா நீங்கள் வர என்னையான்னு. இது ஒரு நாளாச்சு, ரெண்டு நாளாச்சு, மூணு நாளாச்சு, நாடகத்துக்கு எல்லாம் பயிற்சி நடந்துகிட்ருக்கு, எல்லாம் பண்ணிகிட்ருக்கு, எல்லாம் தயாராகி ஓடிட்டுருக்கு, இதுக்கு மட்டும் ஆள் இல்லை. திரும்ப அதே மாதிரி அந்த ஆள் மைனருங்கிற அந்த சைடு போகிறாரு. போனோடனே அங்கே ஒரு மரத்தில் போய் அப்படி கையை வச்சு நிற்கிறாரு, அப்படி ஸ்டைலில் எது இதுக்காக ஏதோ பல்லு வளர்க்குறதுக்கு எங்கே போய் நின்றுட்டுருக்காரு. அந்த நிற்கிற ஸ்டைலில் இந்த நாட்டாமக்கார அங்கே உள்ள அந்த ஊரில் உள்ள நாட்டாம மக்கள் இதெல்லாம் அந்த நாடக நடிகருக்கு செலவு பண்ணுற அந்த வாத்தியார் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு அந்த சைடாக, அவரும் அப்படியே அந்த சைடாக வரும்போது இவன் நிற்கிற அந்த ஸ்டைலில் தோரணையெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே ராமரே நிற்கிற மாதிரி அவர் கண்ணுக்கு தெரியுது ஒரு பிம்பம். என்னடா இது, இவனை வேண்டாங்கிறாங்க, ஆனால் இவன் நிற்கிற அந்த ஸ்டைலு அந்த இதெல்லாம் குச்சி வச்சு நிற்கிறதெல்லாம் பார்த்தா அந்த ராமரே நிற்கிற மாதிரி தெரியுதுன்ட்டு ஊருகாரங்கள்ட்ட ஒரு வாசிச்சுட்டார். அவன் நல்லவனோ கெட்டவனோ சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஒரு இந்த கஷாயமெல்லாம் கட்டி அவனுக்கு ஒரு மேக்கப்பை போட்டு பார்ப்போமேங்கிறது ஊருகாரங்கெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. பார்த்தியாரன் அவன் வேண்டவே வேண்டாம், அவன் அவன் மைனரும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாச்சு, அவன் இதுலேயும் ஒத்து வர மாட்டாரான் அப்படின்னு. இல்லை ஒரே ஒரு வாட்டி நம்ம அதை ட்ரை தான் பண்ணி, ஏன்னா இதனாலே இந்த திருவிழாவே நடக்காமல் போயிருந்துருக்க அப்படின்னோடனே எல்லாருக்கும் அரமானசோட ஊர் உள்ள தெருவுள்ளாம் இருந்து ஏ மைனர்கிட்ட போய் வேஷம் கேட்க போகிறாங்களா, மைனர்கிட்ட போய் வேஷம் கேட்க போகிறாங்களான்னு மைனர் வர சொல்கிறாங்க. அங்கேருந்து வார என்னப்பா என்ன என்னை வர சொன்னீங்களாம், என்ன தான் உங்களுக்கு பிடிக்காத, என்னமோ எதுக்கு என்ன வர சொல்கிறிய, ஆனால் இல்லைப்பா எதாக இருந்தாலும் துரும்ப தூக்கி கீழே போ உதவாதுன்னு போட்டாலும் அதுவும் நேரத்தில் வந்து உதவும்னு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கப்பா, அது மாதிரி ஒன்றாலையும் இந்த ஊருக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கணும்னு தலையத்துந்தால் அதை யார் மாற்ற முடியும், உன்கிட்ட ஒரு உதவி என்னகிட்ட உதவியா ஐயப்பட்றா, என்ன ஊரை வச்சு தள்ளியும் வச்சு விட்டு என்னை கோயிலில் திருவிழாலையும் பங்குங்க சேர்த்துக்கல, அப்புறம் என்னத்துக்குதான் என்ன வந்து உதவிக்கிறிய, அதை பழசெல்லாம் விடப்பா, இந்த
சில ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சில இது. இந்த ராமர் வேஷம் போடுறதுக்காக அப்போ கூட அதை சொல்லலை, ராமர் வேஷம்னு அவங்க சொல்லலை. ஒரு வேஷம் பாக்கி இருக்குது, அந்த வேஷத்துக்கு நீ உன்னை போட்டு பார்க்கலாமேன்னு ஒரு எங்களுக்கு ஒரு ஆசை. ஆசை மட்டும் இல்லை, வேறு ஆள் இல்லை, அந்த கதாபாத்திரத்துக்கு உன்னை போட்டால் நல்லா இருக்கும். தெரியும்டி உங்கள் வேலையெல்லாம். ஏ என்ன அப்போவே நீங்கள் அழைக்கும் போது தெரியும், நீங்கள் ஏதோ வச்சு என்னை வச்சு செய்ய போகிறேன்னு தெரியும். ஏதோ ஆ நல்லா புரிஞ்சுக்கிட்டேயா, வச்சு பழி வாங்கிறதுக்கான ஏற்பாடு நடக்குதா? இல்லைப்பா, இந்த மாதிரி நிகழ்ச்சிப்பா, இது மாதிரிப்பா. என்ன வேஷம், ராவண வேஷமா, புணுவில் துரத்திட்டு போகிற வேஷமா? அந்த வேஷத்துக்கு ஆதரித்திருக்காதுன்னு என்ன நீ கூப்பிட்டுருக்கிய? இல்லைப்பா, அது இல்லை. வேற என்ன, கும்பகர்ண வேஷமா, தூங்குறதுக்கு வேஷமா? இல்லைப்பா, அதுவும் இல்லைப்பா. அப்புறம் சகுனி வேஷமா? ஏப்பா இது மகாபாரதம் இல்லைப்பா, ராமாயணப்பா. வேறு என்னத்துக்கு தான் என்ன அழைக்கிறிய? ஏதாச்சும் கெட்ட விஷயம் செய்கிற மாதிரி இருந்தாங்கன்னா நீ என்ன அழைப்பிய அப்படின்னா? இல்லைப்பா, இந்த ராம வேஷத்தை உனக்கு என்னதே இல்லையா, இந்த ராம வேஷம் யாருக்கும் செட் ஆகலை உனக்கு அது அப்படி. ஏய்யா உண்மையிலே நீங்கள்லாம் நல்ல புத்தியோடு தான் இருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் கைண்டு பித்த ஊரில் திருவிழாவை பண்ணி பண்ணி உங்களுக்கு இது மாதிரி மண்டை கைண்டு பித்தா? இல்லை ஏதாச்சும் நான் தான் இது போடுவேன் போட்டுட்டு பேசுவேன் எல்லாம் பண்ணுவோம், உங்களுக்கு இன்றைக்கி யாரையா கொடுத்து விட்டது? ஆனால் நீ வேறப்பா, நாங்களே ஒன்று வந்து போயிருக்கிறோம். இல்லையா ஒரே ஒரு வாட்டி இந்த வேஷத்தை போட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் நீ போய் உனக்கு பிடிக்காட்டி நீ போயிடுறியா? எல்லா சைடும் காற்று அடித்தாலும் அடிக்காத சைடும் ஒரு நாளைக்கு காற்று அடிக்கும் வாங்க. அது மாதிரி என்னை தேடி வந்திருக்க, நான் கெட்டவன் தான் ஐயா, கெட்டவனாக இருந்தாலும் எனக்கு தேடி நீ என்னை என்கிட்ட ஒரு உதவின்னு கேட்டிருக்க, நான் செய்யணுயா. என்ன விஷயம் பண்ணோம், வாங்க. எப்போ அந்த வாங்கப்பா அழைச்சி கொண்டுட்டு போய் மேக்கப்லாம் போட்டு அந்த காசாயம்லாம் கட்டி வேட்டியெல்லாம் கட்டி அந்த ராமருக்கான அந்த வில்லுகள்லாம் கொடுத்து அப்படி நிற்க வச்சா அப்படியே அந்த ராமர் ஷாப் வந்துச்சு. எல்லாருக்கும் பிடிச்சி வைத்து, அந்த வாத்தியாருக்கு, அங்கே உள்ள நாட்டாமக்காரங்களுக்கு எல்லோரும் பிடிச்சி வைத்து ஃபைனல் பண்ணிட்டாங்க. இல்லை இவர் தான் கரெக்டாக இருக்கார், அந்த ராமத்தை அப்படி போட்டுட்டு அப்படி அப்படி பார்க்குற அப்படி அப்படி அந்த ஸ்டைலே அந்த அந்த வில்லை வச்சுட்டு அப்படி ஸ்டைலாக அப்படி ஒரு லுக்கு விட்றாரு. இங்கேருந்து அந்த சேதுகரையிலேருந்து அந்த இலங்கையை பார்த்து அப்படி ஒரு லுக்கு விடுவார், அந்த லுக்கில் அவர் பிடிச்சி வைத்து எல்லோரும். அப்பா இவன் தாங்க அதுக்காரு, அப்பா இன்னையிலேருந்து நாடகத்துக்கு நீ ஒத்துழைக்கணும், உனக்கு என்ன வேணாலும் நாங்கள் ஊரில் உள்ள கலெக்ஷன் பண்ணி காசு வேணுமா பொருளாக வேணுமா எந்த உதவி வேணாலும் பண்ணுறோம். கொஞ்சம் நாளைக்கு இந்த கவிச்சு சாப்பிடாமல் கொஞ்சம் எங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் போகாமல் இந்த நாடகத்து குழுவோடு இருந்து இந்த நாடகத்தை நீ இந்தாப்போ நடத்தி கொடுக்கணும் நல்லா இருப்பேன்னு கெஞ்சி கேட்குறான். இவனுக்கு இத்தனை நாள் எல்லாரும் திட்டி தான் அவனுக்கு பார்த்துருக்கான், எல்லோரும் உதாசனம் இவனை பற்றி தான் பார்த்துருக்காங்க. தவிர இப்படி இவங்ககிட்ட வந்து வலியுற அளவுக்கு கெஞ்சி இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு ஒரு புதுசாக தெரியுது. என்னடா அது அப்படின்ட்டு அவனுக்கு கொஞ்சம் மனசில் ஏதோ ஒன்று பட்டு போச்சு, ஏதோ ஒன்று உள்ளே வந்து உட்காந்த மாதிரி. ஏமா நல்லவனாகவும் நல்லவனாக இருக்கிறவன் கெட்டவனாகவும் கெட்டவனாக இருக்கிறவன் நல்லவனாகங்கிறது நம்ம கையில் விதி கிட்டாது தான் அது. அப்போ என்ன பண்ணிட்டான், சரியா அவன்ட்டு முயற்சி பண்ணி அன்னையிலேருந்து அவர் சொல்லி கொடுத்த அந்த வாத்தியார் பாடத்தெல்லாம் கற்றுக்கிட்டு அந்த பாராயணத்தெல்லாம் பண்ணுறான். இந்த ராம ஸ்லோகம் அந்த எல்லா ஸ்லோகத்தையும் பயன்படுத்தி ராமர் எப்படியெல்லாம் பேசுவார், எப்படியெல்லாம் நடப்பார், எப்படியெல்லாம் பார்ப்பார், எப்படியெல்லாம் யோசிப்பார், வில்லை எப்படி எடுப்பார், வில்லை எப்படி தொடுப்பார், வில்லை எப்படி பதமாக பேசுவார், எப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட கோபமாக பேசுவார், எல்லாத்தையும் கற்றுத்தராது நாடக நடிகர். எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு நாடக மேடைக்கு போகிறான். நாடகத்தில் ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே வருது. உட்காந்துருக்கும்போது இந்த ஊர் மக்கள்லாம் எல்லாம் வருது, ஏ மைனர் ராமர் வேஷம் போட்டு நடிக்கிறாராண்டி, மைனர் ராமர் வேஷம் போட்டு நடிக்கிறாராண்டி. அதாவது இதுக்கு முன்னாடி எப்போதுமே செய்யாத ஒரு விஷயத்தை ஒரு ஆள் செய்ய போகிறான்னா அதுக்கு ஒரு கூட்டம் அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ராமாயண நாடகம் போடும்போது கூட்டமே இந்த ராம மேலே பக்தி உள்ளவங்க மட்டும் அந்த ராமாயணத்தை வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி ராமாயணம் கதை நடக்கும்போது நாலா சைடு உள்ள கிராமத்திலேருந்து கலந்து வரான், ஐயோ மைனர் ராமரேசம் போட போகிறானா ஐயா, வந்து பாப்போம் ஐயா, அக்கா மக்க அவனுக்கெல்லாம் ராமரேசம் போட்டால் அவன் எப்படி நடிப்பான், அவன் கொண்டு முன்னாடியே சுற்றுறவன் துணியை இதை பிடிச்சிட்டு சுற்றுறவன், அடிக்காத தண்ணி இல்லை, அடிக்காத இது இல்லை, பழக்கம் இல்லை, அத்தனை ஒன்று அவன் ராமவேஷம் போட்டுட்டு நடிக்கிறானையா, அதை முதல்ல போய் பார்ப்போம் ஐயா, அதை விட வேறு என்னையா குத்து இருக்குது, அவன் என்னென்ன குத்து அடிக்க போகிறான்னு நம்ம மேடையில் பார்க்கணையா அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாம் உலகத்தில் அந்த சுத்து வட்டார 18 கிராமத்தில் எல்லாம் திரண்டு விட்டாங்க. ஒரு கிராமம் மட்டும்தான் அந்த ராமநாடத்தை பார்த்துட்டு இருந்தது. ஒரு கெட்ட செயல்லேருந்து மாறி அவன் நல்ல செயலுக்கு மாறுறான்னு தெரிஞ்சு அந்த அதிசயத்தை பார்க்கறதுக்காக 18 கிராமமும் வந்துருக்கு. இந்த 18 கிராமத்து மக்களையும் பார்த்தோம். நாங்கள் உள்ள பஞ்சாயத்துக்காரர்கள்லாம் அப்படியே வேணு விடுறாங்க. என்னையா அது 18 கிராமம் வந்து நிற்கிறது? ஐயோ, மைனர் ராமர் வேஷம் பூரத்தை வந்து பார்க்கறதுக்காக நிற்கிறாங்கய்யா, நம்மளை பிரிச்சு எடுத்துட்டு போகிறாங்கய்யா. ஐயோ, வர சொல்லியாரு நாடகம் ஆரம்பிச்சது. நாடகம் ஆரம்பித்து ஒவ்வொரு சீன்லேயும் நடித்து முடித்து அப்படியே அந்த ராம கதாபாத்திரத்தில் அப்படி வில்லை வந்து அப்படி அந்த சீதா பிராட்டி அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த வில்லை அப்படி தூக்கி அப்படி நிப்பாட்டும் போது அப்படியே அந்த ராமரே நேரடியாக வந்து நிற்கிற மாதிரி அப்படியே சீன் அடிக்கும்போது அந்த மக்கள்லாம் அப்படியே தகச்சு போயிடுது. அப்படியே ராமலட்சும் அப்படியே அந்த கதை பார்த்துட்டு ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ஒவ்வொரு சீன்லேயும் வந்து அவர் நடிக்கும் போது ராமரே நேரடியாக வந்து நடிக்கிற மாதிரி இந்த மக்கள்லாம் உட்காந்து அதுக்கு முன்னே மண்ணில் முட்டை குமிச்சிட்டு அதில் படுத்துக்கிட்டு பார்க்குற மக்கள்லாம் எல்லாம் நிமிந்துக்கிட்டு இருந்த போவேன் எல்லாம் அதாவது மரம் செடி இருந்து தொத்திக்கிட்டு எல்லாம் பார்க்குது. பார்த்துக்கிட்டு பசங்கள்லாம் மரத்து மேலே ஏறி செடி மேலேயும் ஏறிக்கிட்டு மக்கள்லாம் எழுந்திரிச்சுன்னு நாடகம் முடியும் போது எல்லாம் எழுந்திரிச்சு ராமா ராமா ராமான்னு எல்லாம் கைகோஷம் போடுது. நாடகம் நடித்து முடிக்கும்போது இந்த மைனருங்கிறவனுக்கு அப்படியே வேர்த்து வேலை அப்படியே ஊற்றுது தொடர தொட தொடர வேறுவேன். அதாவது தன்னை பார்த்து ரோட்டில் வரும்போது அப்படின்னு துப்பிட்டு போனவன் இன்றைக்கி இந்த நாடகத்தில் பார்த்து எல்லாம் ராமா ராமான்னு எழுந்திரிச்சு கும்பிடும்போது அப்படியே ஆனந்த கண்ணீர் அப்படியே ததும்புது. அவனுக்கு அழுகிறதா இல்லை தன்னை இவ்வளோ இழிவாக பார்த்த ஒரு ஈனப்பெரியாக பார்த்தவங்கெல்லாம் இன்றைக்கி கையெடுத்து கும்பிட்றாங்களேன்னு அவனுக்கு அப்படியே ஆவேசம் வந்து அந்த ராமரே அவனுக்குள்ளே இறங்கின மாதிரி அவனுக்கு ஒரு இது வந்துடுது. பத்தோனா அப்பான்ட்டு அப்படியே அந்த கையை எடுத்து அவனும் அப்படி கும்பிட்றான், ராமா சீதாராமான்னு அப்படி கும்பிட்றான். அந்த மக்கள்லாம் கண்ணீர் வடிக்குது ராமா அப்படின்னு. நாடகம் முடிஞ்சு போய் அந்த நாடகத்துலேருந்து அவன் வெளியிலே வரல, வீட்டில் போய் சாப்பாடெல்லாம் பண்ணலை, நேராக போய் படுத்துட்டான். அழுதுகிட்டே இருக்கிறான், கடகட கடகடகடன்னு தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கு. அடா 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 அடா, இந்த மக்கள்லாம் நம்மளை பார்த்து கும்பிட்றாங்க, இந்த ராமவேஷம் போட்டதுக்கு இப்படி நாடகம் நடத்துது அப்படின்ட்டு வராத நாள் வெளியில் வர்றதுக்கு அவனுக்கு கூச்சுது உடம்பு. ஒரு கெட்ட விஷயத்தை செஞ்சுட்டு திரும்ப ஒரு நல்ல விஷயத்தில் போயிட்டு வெளியில் வரும்போது நம்ம இப்படியெல்லாம் இருந்துட்டு இப்படி பண்ணுவேன் அந்த உடம்புக்கு வெளியில் வர்றதுக்கு சங்கோஷப்படுவோம்ல, அது மாதிரி மறு டீ குடிக்கிறதுக்காக வாரான். வரும்போது டீ கடையில் அதுக்கு முன்னாடி உதாசனப்படுத்தினவங்கெல்லாம் அப்படியே எழுந்திரிச்சு ராமா ராமா வாங்க ராமா வாங்க ராமா அப்படிங்கிறேன். இவனுக்கு அப்படியே தோளில் போட்டு இந்த துண்டை இவன் டப்புன்னு இறக்கி இவனு கையெடுத்து ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறான். எப்படி இருக்கும் அந்த ஊர் மக்கள்லாம் அன்னையிலேருந்து படித்துறைக்கு போன அந்த பொண்டு எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டான் கம்யூனிட்டி அப்படின்னு திட்டினவங்க படித்துறைக்கு போனோடனே ராமா அப்படின்னு கும்பிட்றான்னா அந்த பொண்ணுங்க மாறாப்போ கூட போடாமல் கையெடுத்து ராமா அப்படின்னு அதுவோடு கும்பிடுவான். இந்த இவர் வந்து ராமாவேனே பார்க்கறத பார்க்குற இடம்லாம் ராமா ராமானே கும்பிட்றாங்களாம். இவருக்கு அப்படியே ராம தள்ளிட்டு இந்த வேஷம் போட்டதுக்கே ராமர் வேஷம் போட்டதுக்கே இந்த மக்களெல்லாம் நம்மளை இவ்வளோ புனிதமாக நினைக்கிறாங்களே. இந்த ராமரோடைய செயல் ராமரோடைய அந்த குணத்தையெல்லாம் நம்ம பின்பற்றி நடக்க ஆரம்பித்தோம்னா எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு அன்னையிலேருந்து பெரிய ராமபக்தரான மாதிரி கல்யாணம் ஆகி பிள்ளைகள்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ராமகுருத்தியை உருவாக்கி ராமநாமத்தை ஊர் பூரா பரப்புறதுக்கு நம்ம தன்னுடைய பிள்ளை எல்லா ஊருக்கு அனுப்பி ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுக்க சொல்லி எல்லா பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லி அதிலே ஒரு தீவிர பக்தனை மாறிட்டான். மாறினோன்னு அந்த ஊர் மக்கள்லாம் அவன் மேலே அப்படியே கடைசி வரைக்கும் அந்த ராமபக்தியிலே தெரிஞ்சிருந்தால இவன் தான் அந்த ஊருக்கு ராமன். நம்ம ஊர் ராமன் யாருன்னா மைனருங்கிற பேர் போய் ராமன் வீடா அந்த ராமர் வீடு அங்கே இருக்கியா அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி மைனர் வீடுன்னு காட்டுறது போய் இப்போ அந்த வீட்டில் சாப்பாடு போடுவாங்களே அவங்க வீடு எங்கே இருக்குது அது அந்த ராமர் வீடு. கடைசியிலே அது அந்த ராமர் வீடாகவே மாறிட்டு அப்போனா பார்த்துங்க இந்த ராம நாமத்துக்கும் ராமர் கடைப்பிடிச்ச அந்த வழியும் நம்ம பின்பற்றணும்னா எப்படியாப்பட்ட நமக்குள்ளே இருக்கிற அந்த தீய குணமாக இருந்தாலும் நிச்சயமாக அது நல்லதாக மாறி நம்மளை ராமருடைய பாதத்தை கொண்டுட்டு போய் சேர்ந்தோம். இது ராம நாமத்துக்கும் ராமர் வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கும் கிடைச்ச பரிசு. அவர் அவரு எப்படியோ வாழ்ந்துட்டு போயிருந்தால் அது இன்றைக்கி அவரை பற்றி பேச விடல.
பின்னாடி வர சந்ததியினர் நல்ல வழியில் போகணும், நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு அந்த உலகத்தை சுகமாக சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை வருத்திக்கிட்டவர். தான் துன்பமடைஞ்சாலும் பரவாயில்ல, தனக்கு பின்னாடி வர்றவங்க அந்த துன்பத்தையெல்லாம் அடையக்கூடாது, நல்ல விதமாக வாழணும் அப்படின்னு தன்னை தானே ஜோதியாக மாற்றிக்கிட்டு மெழுகுபத்தி மாதிரி தன்னை அழிச்சிக்கிட்டு ஊருக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்ல மெழுகுபத்தி, அது மாதிரி தன்னை அழிச்சிக்கிட்டு இந்த ஊருக்கு இந்த உலகத்துக்கும் பிரகாசமானவர் ராமர், ராமர் ஃபேமிலி. ஜெய் ஸ்ரீராம். அடுத்த ஒரு சந்திப்பில் பார்ப்போம்.